யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் பொலிஸாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரி இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரத்னம் மற்றும் அந்த பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் ரஜீவன் தலைமையில்

எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு உத்ரவாதம் கூட கோரிக்கை எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் உண்டு உத்ர உத்ரம் வழங்கியிருக்கிறாங்க அதற்கு தாங்க வந்து எதிர்பார்த்துருக்க சட்ட ரீதியாக அதை நிறைவேற்றி தருவோம் மண்டும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கிழமையோ மூன்று கிழமையோ அந்த அறைக்கை வந்து வெளியில் வந்த உடனே இந்த அறிக்கை வெளியில் வந்த உடனே எங்களுக்கான தீர்வு திட்டங்களை நாங்கள் இப்போ முன்வைச்சில் தீர்வு திட்டங்கள் அனைத்தையும் அந்த அறிக்கையின் நூடாக வந்து செஞ்சு தருவோம் மட்டும் சொல்லியிருக்கிறோம் நூறு விதம்னு சொல்ல இல்லாது ஒரு முடிவெடுக்காத சூழ்நிலையில தான் நாங்கள் போகிறோம் இருந்து அது சம்மந்தமாக மாணவரோட கதைச்சி போட்டு என்ன இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ இன்றைய எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த முடிவு வந்து மாணவர்களும் ஏற்றுக்கொள்ளணும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களும் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு அதில் தெளிவுபடுத்துகிற பிறகுதான் ஓ ஓ விசாரணை அறிக்கை என்ன குற்றப்பத்திரிகையை வந்து வெளியிட்ட உடனே தாங்கள் இதுக்கான தீர்வு நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்க இப்ப குற்றம் நடந்திருக்க சம்பவம் தொடர்பான ஓ குட்ட வந்து சொல்லி முடிய தான் தங்களோட தான் நாங்கள் வைச்ச கோரிக்கைக்கு தீர்வை தாங்க தொடர்ந்து முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்க சரி ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்தின் முன்னால் இருந்து ஒளிப்பதிவாளர் ஹன்ஸ்ஆர் ஸ்ரீயான் சுஜித்